ஆட்டுக்கள் வெட்ரீண்ட பழமை புதுமை. உங்க வீட்டுல ஆட்டுக்கள் இருக்கிறதா? என்னம்மா பயன்படுத்துகிறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க தோழி என் நிலானி. என்ன சரிங்க, சீக்கிரமா வாங்க வாங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டின் ரொம்ப ரொம்ப பாரம்பரிய மசாலா டீ சமைக்கும் முறையை நான் படிக்கிறேன். அதனாலேயே இன்னைக்கு என்னோட லெவலில் உங்களுக்கு மசாலா டீ சமைக்கிறேன். ஓகே சரிங்க, இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். மொத்தலையில் என்ன தேவை? மசாலா தேவை இல்லையா? அப்புறம் எங்களோட மசாலாக்கு என்ன வேணும்? இஞ்சி மற்றும் ஏலக்காய். மொத்தல சில இந்த இஞ்சி துண்டுகள் விட வேணும். ஜாக்கிரதையாக இருக்க வேணும். நம்மளே உங்கள் வீட்டில் இந்த மசாலா டீ எப்படி சமைக்கிறீங்க? ஓகே, என்னோட செய்முறை என்னென்ன தப்பு இருந்தால் இனி நாம கூறுங்க. ஓகே, இப்போ இந்த இஞ்சி துண்டுகள் மூணு. ஓகே, இங்கே ஆடுக்கடியில் வச்சு மேலும் இந்த மூணு நாலு இந்த ஏலக்காய் வேணும். ஓகே, இப்போ இங்கே எல்லாம் இந்த ஆடுக்கடியில் வச்சு அடுத்து இருக்க வேணும். உங்கள் வீட்டில் இந்த மசாலா டீ சமைக்கும் போது இந்த ஆடுக்கள் பயன்படுத்துகிறீங்களா? பயன்படுத்துகிறீங்களா? என்னுடைய சேபனுங்க. ஓகே, இப்போ இருக்க வேணும். வாவ், ஏற்கனவே ரொம்ப ரொம்ப இந்த இஞ்சியின் இந்த ரொம்ப நல்ல வாசனை வந்தாச்சு. இப்போது சரி, பாருங்க பாருங்க, ஏற்கனவே ரொம்ப ரொம்ப பாரம்பரிய இந்த தமிழ்நாடு மசாலா டீயின் வாசனை ஏற்கனவே வந்தாச்சு. அடுத்து என்ன வேணும் பாருங்க. ஏற்கனவே கொஞ்சம் நீர் இந்த ஊச்சினே. ஓகே, இப்போ ஓபன் பண்ணினே. மேலும் இந்த மசாலா பொருட்கள் வச்சுக்கலாம். ஓகே, எல்லாம் உங்கள் வீட்டில் இந்த மசாலா டீ சமைக்கும் போது இந்த ஏலக்காய் மற்றும் இஞ்சி இல்லையா, வேறு என்ன போடுறீங்க? என்னுடன் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, நம்மளே இந்த அடுத்து தேயிலை வேணும். ஓ, ஜாக்கிரதை, பயமாக இருக்கேன். என் தேயிலை இந்த டீ தூள் மாறாக இன்னைக்கு நான் பயன்படுத்துறது இந்த பெய்ஜிங்கின் ரொம்ப ரொம்ப பாரம்பரிய மாளிகை புத்தி. மாளிகை புத்தி. ஓகே, கொஞ்சம் எனக்கு இந்த மாளிகை புத்தி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பெய்ஜிங்கிற்கு வந்தால் கண்டிப்பாக இங்குள்ள இந்த மாளிகை பூச்சி வாங்கி கொஞ்சம் ருசியுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, மேலும் கண்டிப்பாக சர்க்கரை வேணும். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் சர்க்கரை வேணும்? ஓகே, போதும், சுமார் ரெண்டு ஸ்பூன். ஓகே, ஆனால் இன்னைக்கு நாம் போட்டது இந்த ப்ரௌன் சுகர் தான். ப்ரௌன் சுகர் எங்களோட உடம்புக்கு மேலும் நம்மை தரோம் இல்லையா? ஓகே, பாருங்க பாருங்க, கொஞ்சம் கொதித்து ஏற்கனவே கொதிக்கிறது பாருங்க. ஓ, நல்ல வாசனை இருக்கிறது, சூப்பர். கொஞ்சம் கொதித்து அடுத்து பால் வேணும். எதனை பால்? ஐயோ, ஹாய் பாருங்க, ஃபுல்லாக இருக்கு. ஓகே, இப்போ ஊச்சுறேன். இன்னும் சில இருக்கிறதா? ஓகே, கருக்கி கருக்கி. ஓகே, கொஞ்சம் கொதிக்க வேணும். சுமார் ரெண்டு கொதிக்கு பிறகு இந்த மசாலா டீ ரெடியாக இருக்கும்.
Ipa nanga kathirka vendu namale ninga valgama inda veetla inda masala tea samipathu ipadiyana ungrota seimura eppadi enudan share pannunga. Okay, nalla irukku kunjama kathirunga. Oh parunga parunga manika va. Ayyo kadavule kadavule பேசிட்டு ஏற்கனவே குறிக்கிறது. ஓகே, அப்புறம் எங்கிரோட்டா மசாலா டீ இன்னைக்கு எங்கிரோட சிறப்பான இந்த மாளிகை பூ மசாலா டீ ரெடியா இருக்குது. ஓகே குஞ்சாம், என்னோட ஆர்டர் இங்கே கொஞ்சம் வைக்கிறேன் இந்த தேங்கிலே இங்கே. ஓகே சரி, ஜாக்கிரதை இருக்குன்னு ரொம்ப சுரு. எங்களுக்கு புத்துணர்ச்சி கொண்டு வரோம் இந்த மசாலா டீ ரெடியா இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப சுடு, ஆனால் என்ன சுட்டுக்கிறக்க இப்படி செய்யலாம் தமிழ்நாட்டில். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கேன். முடியாது, இப்போ ரொம்ப சுடு. இந்த கொஞ்சம் உங்களோட கருத்துக்கிறேன் படிச்சு இந்த ரைத்தர் இந்த மசாலா டீ நான் ருசிக்கலாம் பாருங்க. உங்கள் வீட்டில் இந்த ஆடுகள் இருக்கிறதா? நம்மளே இந்த ஆடுகள் இந்த ஆடுகள் தவிரவும் என்னோட வீட்டில் இன்னொரும் இதை விட மேல் மின்மேலும் இந்த நீண்ட வளர்லாருடைய ஆடுகள் இருக்கிறது பாருங்க. ஐயோ கடவுளே, தொல்பொருளாக இருக்கும் பார்த்தத்தும் அதன் பழமை அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? என்ன சுமார் கணிப்பாக என்ன 100 ஆண்டு 100 கணக்கான ஆண்டுகள் வளர்லாருடைய இந்த ஆடுகள் இது தான் பாருங்க. இந்த ஆடுக்கு என்னோட வீட்டில் என்ன தோல் பொருளாக என்ன நல்லா பேணி காத்து வருகிறேன். ரொம்ப ரொம்ப பேணி நல்லா பேணி காக்க வேணும் பாருங்க. எங்களோட கலாச்சாரம் எங்களோட பாரம்பரியத்தின் என்ன சாட்சியாக இருக்கிறது. எப்பாட்டி எங்களுக்கு சீனாவும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நிறைய ஒற்றுமை இருக்கிறது இல்லையா? ஆடுக்கு ஆடுக்கு அவச்சில் ஒன்று தான். ஓகே, ஆனா பாருங்க உண்மையாக என்னோட வீட்டில் ஏற்கனவே இந்த வெட் கிரைண்டர் வாங்கினேன். இந்த பூண்டு சட்னி சமைக்க இந்த வெட் கிரைண்டர் வாங்கினேன். ஆனால் இறுதியாக இந்த பழமை ஓகே பாருங்க. ஆமாம், வெட் கிரைண்டர் உங்கள் வீட்டில் கனிவாக இருக்கும் இல்லையா? இந்த தமிழ்நாட்டின் எந்த சமையலில் உணவில் இந்த சட்னிக்காக இந்த வெட் கிரைண்டர் பயன்படுத்துவது கனிவாக ரொம்ப அதிகம். ஓகே, இப்படி தான் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இறுதியாக இந்த இந்த புதுமை விட இந்த பழமை அல்லது எங்களோட பாரம்பரிய இந்த பொருட்களை பயன்படுத்த எனக்கு மேலும் பிடிச்சிருக்குன்னு உணர்ந்தேன். நம்மளே உங்களோட வாழ்க்கையில் என்ன போஞ்சா இந்த அத்தே கருத்து அத்தே உணர்வு இருக்கிறதா? இந்த பழமை விட இந்த புதுமை விட பழமை அல்லது பாரம்பரியம் மேலும் பிரிச்சிருக்கோம். இந்த பொருள் அல்லது விஷயம் என்ன என்னுடன் ஷேர் பண்ணுங்க சரியா? இப்பொழுது என்னோட வீட்டில் இந்த புண்டு சட்னி சமைக்க அரிக்காட்டி இதே இந்த ஆட்டுக்கள் பயன்படுத்துகிறேன். இது உண்மை தான், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். நம்மளே இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியுடன் எங்களோட வாழ்க்கைக்கு நிறைய நிறைய இந்த மின்சார சாதனங்கள் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்டோன், இந்த ஃப்ரிட்ஜ், இந்த ஏசி, டிவி நிறைய நிறைய இருக்கு. இவ எங்களோட வாழ்க்கைக்கு நிறைய இந்த வசதிகள் கொண்டு வந்துள்ளன. ஆனால் அதே வேளையில் எங்களோட பாரம்பரியத்தை மறக்க முடியாது இல்லையா?
எப்படி என்னோட கருத்துக்கு நீங்க சம்மதிக்கீங்களா இல்லையா எங்களுடன் ஷேர் பண்ணுங்க சரியா இப்ப எங்களோட தீயபடி கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் சூட்டு உங்க வீட்டுல நீங்க இந்த மசாலா டீ இந்த சூடு குறைக்க இப்பாடி செய்வீங்களா ஸ்கியூ வேணு முடியாது சுடு சுடு ஓகே என்னோட மசாலா டீ ரெடியா இருக்குது சினாவின் எந்த பாரம்பரியா எந்த மளிகை புத்தையுடன் சமைக்கும் எந்த தமிழ்நாட்டின் மசாலா டீ இப்ப ருசிக்கிறேன் லும்பா நல்லா இருக்கு ஆனா இன்னொரு சுபுன்னு சர்க்கரை போடவேன்னு ஓகே நம்மள என்னோட மசாலா டீ இந்த செய்முறை எப்படி சரியா இல்லையா சொல்லுங்க சீன மொழி வகுப்பு ஆயிடுச்சு அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு புதிய சீனா சொல்லி என்ன இது பாரம்பரியம் ஓகே பாரம்பரியம் சீன மொழியில் chuán tǒng பாரம்பரியம் எங்களோட வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாரம்பரியம் ஆகும் எங்களோட வாழ்க்கை எவ்வளவு நவீனமயமாக மாறினாலும் எங்களோட கலாச்சாரத்தின் பாரம்பரியம் மறக்க முடியாது இல்லையா மறக்கக்கூடாது இல்லையா தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு ஆடுகள் எவ்வளவு வேணும் சொல்லுங்க அல்லது இந்த வெக்ரிங்க எவ்வளவு வேணும் சொல்லுங்க இன்னைக்கு என்னோட இந்த வெக்ரிங்க சுமார் 600 ரூபாய் ஆகும் சுமார் சீனா ரெம்பிம்பியில் யுவனில் 60 யுவான் சீனா பற்றியா சுவாரஸ்யமான விஷயம் அல்லது என்னோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உங்களுடன் ஷேர் பண்ணா விருப்பம் இந்த விஷயம் இந்த காட்ட வேண்டும் அதனாலேயே வாரத்தோறும் ஒரு லைவ் கொடுக்குறேன் அடுத்த வாரம் சனிப்போம் இன்னைக்கு என்னோட மசாலா டீ பிடிச்சிருந்தா இந்த லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்